அதுக்கடுத்தது மருதநாட்டிய இளவரசி. மருதநாட்டிய இளவரசி 1950 வந்திருக்கும். அவங்க கருணாநிதி வசனத்துக்கு எம்ஜிஆர் தான் பரிந்துரை செய்து அவரை வசனத்துக்கு வணக்கம். வணக்கம். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்துவது எப்படி என்று பரிந்துரை செய்வதற்கு ஸ்டாலின் ஒரு கமிஷனை அமைத்திருக்கிறார். இது பற்றி உங்கள் கருத்து? அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு அறிக்கை. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஏன் அந்த கமிஷன் போட்டார்? மணிகண்டன் 21 வயசு பையன் காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டார்கள். அடித்து கொல்லப்பட்டதுமாக இருக்கும். அந்த பையன் வந்து அடி தாங்காமல், அவமானம் தாங்காமல் தான் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஸோ தற்கொலை பண்ணதுக்கு காரணமே காவல்துறை. இதில் வந்து காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை உயரதிகாரிகள், காவல்துறை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்கள உயரதிகாரிகளே ஆதரித்து பேசுனாங்க இந்த ஒரு கொலைக்கு, அப்பட்டமான கொலைக்கு. ஸ்டாலின் அவர்களும் அதை பற்றி ஒரு அறிக்கை கூட விடலை. ஒரு பைசா அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கல. அடுத்த சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியை கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க, அந்த பையனு செத்துருக்கான். இப்படி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு காவல்துறையிலே வந்து அவர் நிர்வாகமே சரியில்லை, அவர் நிர்வகிக்கும் முறையே சரியில்லை. இப்படி தொடர்ந்து காவல்துறை பொதுமக்கள் மீது தாக்கும் சம்பவங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கு சாத்தான்குளத்தில் அந்த 2 பேரை அடித்து கொள்ளும் போது என்ன குரல் கொடுத்தாரு ஸ்டாலின், அதே குரலில் இன்னைக்கு இன்னும் அவர் ஆட்சியில் 2 பேரும் வந்து அடித்து கொள்ளப்பட்டது போது எந்த குரலையும் அவர் கொடுக்கலை. அதுக்கு பதிலாக பொதுமக்களை வந்து ஏமாத்துறதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்கார். என்னென்னா, பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நல்லுறவு ஏற்படுத்துவது எப்படி, இது மிகப்பெரிய வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நான் காரணங்களோடு சொல்லுவேன். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 1989 to 1991 இருந்தார். அப்போ போலீஸ் கமிஷன் இதே மாதிரி ஒரு கமிஷன் போட்டார். அந்த கமிஷனில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்துவது எப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் கமிஷனே 1989 to 1991 ஆராய்ந்து அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த புஸ்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்தா நீங்கள் இப்படி தெரிஞ்சு போங்க, 2 பேர்த்துக்கு நல்லுறவை ஏற்படுத்துவது எப்படி, அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற விஷயம் உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த கமிஷன் போட்டாங்களான்னு கூட தெரியுமான்னு தெரியல. ஆக அந்த புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு கமிஷன், மக்களுடைய வரி பணத்தில் கோடிக்கணக்கான பணம், ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டிருக்காங்க, அவருக்கு வந்த சம்பளம், அவருக்கு வண்டி, பெட்ரோலு, மிகப்பெரிய ஒரு பங்களா, அதுக்கு வாடகை, வேலை பார்க்குறதுக்கு 10-20 பேர், இவ்வளவும் அரசாங்க பணத்தில், மக்களுடைய வரி பணத்தில். ஏற்கனவே போலீஸ் கமிஷன் சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் 1996 to 2001 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இன்னொரு போலீஸ் கமிஷனை போட்டார். அந்த போலீஸ் கமிஷனும் சொல்லியிருக்கு, காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட என்னென்ன செய்யணுங்கிற பரிந்துரைகள் கொடுத்துருக்கு. அதையும் அவர் படித்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போ 2 கமிஷன் சொன்னதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் இப்போது இன்னொரு கமிஷன் ஒன்று அமைச்சு காவல்துறை இதை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆயுள் தண்டனை அடைந்த கைதிகளை முன்னாடியே விடுதலை பண்ணலாமா, சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கார். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்னாடி விடுதலை பண்ணலாமாங்கிறதுக்கு 3-4 ப்ரொவிஷன் தான் சட்டத்திலேயே இருக்குது. அதை 10 நிமிஷத்தில் சொல்லிடலாம். நானே இந்த பேட்டியில் சொன்னேன், 10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு கமிஷனாக, இதுக்கு ஒரு ஜட்ஜாக, மக்களுடைய அரசாங்க பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை கோடி கோடியாக வந்து இதை வீணடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் இருக்கிற மாதிரி காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்துவது எப்படிங்கிறத 10 நிமிஷத்தில் சொல்லிடலாம். வேண்ட கேட்டாங்கன்னா 10-15 நிமிஷத்தில் சொல்லிடலாம். இதுக்கு ஒரு பெரிய கமிஷனை வச்சு கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார். அரசியல்வாதிகள் ஏன் அப்படி செலவு பண்ணுறாங்க, செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் எல்லாம் எதுக்கு கமிஷன் கமிஷனாக போடுறாருன்னா,
இவர்களுக்கு தெரிந்த நீதிபதிகள்லாம் இருப்பாங்க, சர்வீஸில் இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ரிட்டையர் ஆனோன்னா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கணும், அவங்களுக்கு நன்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசியல்வாதிகள் பொதுவாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு கமிஷனை போட்டு அதில் தலைவராக போட்டு பதவியை கொடுப்பாங்க. பதவியை கொடுப்பதற்காக உருவாக்கப்படும் கமிஷன். இதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால், உச்சநீதிமன்றம் கிளீனாக என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நீதிபதிகள் ஓய்வு பெற்றால் கூட அரசாங்கம் கொடுக்க எந்த பதவியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் பதவியில் இருக்கும்போதே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒருதலைபட்சமாக சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆதரிப்பீங்க. அதனால் ஓய்வு பெற்ற பிறகு நீதிபதிகளுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் தனக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கமிஷன் அமைச்சு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து கொண்டு நன்றி வணக்கம் பதிவு செய்ய வருகிறது. தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி வணக்கம் ஜெயன்.